Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tasty Universe. இன்னைக்கு நம்ம சேனல்ல கட்டி சோறு ரெசிபி பார்க்க போறோம். இது தேங்காய் பால் புளி சோறுன்னு கூட சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கட்டி சோறு செய்யறதுக்கு 2 கப் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கேன். அரிசியை நல்லா கலஞ்சி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. 400 ml அளவு தேங்காய் பால் புழிஞ்சி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் கட்டி சோறு தாளித்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ புளியும் தேங்காய் பாலையும் மெஷர் பண்ணிடலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி மெஷர் பண்ணீங்களோ அந்த கப்லேயே புளி தண்ணி, தேங்காய் பால், தண்ணி எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை 2 கப் அளவு மெஷர் பண்ணியிருக்கேன். ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் மெஷர் பண்ணிக்கோங்க. ரெண்டு கப் அளவு தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசி மெஷர் பண்ணதுக்கு புளி தண்ணி, தேங்காய் பால், தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து 6 கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. மெஷர் பண்ணி வச்சுருக்க புளி தண்ணி, தேங்காய் பால்னா அரிசியில் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதே மாதிரி நல்லா கொதி வரணும். ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துருங்க. கடுகும் சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தாளிச்சத்தை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பேன் எடுத்து ரைஸ் குக்கரில் மாற்றிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கட்டி சோறு ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு தேங்காய் பால் மணமாக புளிப்பாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரில் இந்த கட்டி சோறு ட்ரெடிஷ்னலாக மாசமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. கட்டி சோறுக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் முட்டையும் அப்புறம் கறிவரகம் சம்பாலும் தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கட்டி சோறு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.